வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு சொர்க்கம். அதை சிறப்பாக தொடர்வதும் நரகமாக மாற்றுவதும் நம் செயல்களில் தான் இருக்கிறது. அப்படி சொர்க்கத்தில் இருந்த என் அழகான குடும்பம் இந்த லாஸ்ட் பிப்ரவரி 1st நடந்த சோக சம்பவத்தால் இங்கே நரகத்தில் தவிச்சிட்டு இருக்கு. எனக்கு வந்த இந்த சோகம் வாழ்க்கையில் வேற யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு மெசேஜோடு தான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறேன். என் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த பிப்ரவரி 1st வெளியே ஒரு வேலையாக போயிட்டு வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டை சுற்றி நிறையா மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தா நிறையா மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஒரு அதிர்ச்சியில் போயிட்டு இருந்தேங்க. அப்படியே போயிட்டு எல்லாத்துக்கும் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யாருமே எனக்கு வந்து கண்டுக்கவே இல்லை. சரி, அதையெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்துட்டு இருந்தது. என்னை வந்து சவப்பெட்டியில் படுக்க வச்சுருந்தாங்க. பக்கத்தில் என் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு என் சொந்தக்காரங்க எல்லோரும் சுற்றி உட்காந்து ஐயோ மையோன்னு அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா என் ஒய்ஃப், என் காதல் மனைவி உட்காந்து அழுதுட்டு இருந்தா. என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னையும் நம்ம பையனையும் யார் இப்போ பார்த்துப்பா, என்னை அனாதை ஆக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருந்தா. எனக்கு அப்படியே கஷ்டமாக இருந்தது. பக்கத்தில் போயிட்டு அவள் கண்ணில் இருந்த கண்ணீரை தொடச்சிட்டு அவளுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனேன். ஆனால் அவளுக்கு வந்து நான் சொல்கிறது எதுவுமே காதில் விழலை. எந்த ஒரு சேஞ்சுமே அவகிட்ட தெரியல. இதை விட ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சின்ன பையன், 1 பையன் என் சவப்பட்டி மேலே ஏறி விளையாண்டுட்டு அப்பா கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே விளையாண்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க எந்திரிச்சு வந்தோடனே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றுமே அவனுக்கு புரியாத மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். அந்த சின்ன வயசு பாவம், அவனுக்கு என்ன தெரியும், ஸோ அப்பா எப்படி எந்திரிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தான். நான் சரி உடனே அவனை போயிட்டு தூக்கி கொஞ்சலாமே அப்படின்னு போயிட்டு தூக்கி கொஞ்ச போனான். பட் அவனும் என்கிட்ட வரவே இல்லை. நான் என்ன தான் நடக்குதுன்னே புரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம வந்து இறந்துட்டோம். ஸோ நம்ம இறந்துட்டதுனால யார் கண்ணுக்குமே தெரியல அப்படிங்கிறது என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் எப்படா இறந்தோம் அப்படின்னு போய் பார்த்தா, இந்த 3 முன்னாடி பைக்கில் திண்டுக்கல் பக்கத்தில் பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மினி டோர்க்காரன் வந்து என்னை தட்டி விட்டுட்டான். ஸோ நான் தலையில் ஹெல்மெட் போடாததுனால கீழே விழுந்து எனக்கு நல்லா தலையில் அடிபட்டுருச்சு. உடனே வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு மதுரையில் 2 மாற்றி மாற்றி வச்சு பார்த்தாங்க. பட் ஆனால் தலையில் வந்து ஹெல்மெட் போடாதனா ஒரே காரணத்தினால என் பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கோமா ஸ்டேஜில் வந்து 2 அப்படியே இருந்தேன். எதுவுமே உணர்வே எனக்கு வரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1st கடைசியாக இறந்து போயிட்டேன். ஸோ இப்படி இறந்து போனதுனால தான் நம்ம யாருக்கணக்குமே தெரியலேன்னு அப்படி தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் யார் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியுதா? நான் தாங்க டிக்டாக் ஃபேமஸ் உங்கள் உதயாவோட ஆன்மா பேசுகிறேன். வாழ்க்கையில் எனக்கு நடந்த இன்சிடென்ட் மாதிரி வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் கொடுக்கலான்னு ஆன்மாவாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பாசிட்டிவ் வைப்ஸ் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்காக ஹேஷ்டேக் போட்டு சேவ் உதயா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலலாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்காக மணி ஹெல்ப் பண்ணிங்க. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹெல்மெட் போடாததுனால போன உயிர் இந்த உலகத்திலேயே என்னோட தான் கடைசியாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சேவ் உதயா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரெண்ட் பண்ண மாதிரி ஹேஷ்டேக் சேவ் யூ அப்படின்னு பக்கத்தில் ஹெல்மெட் பிக்சர் வச்சுட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணின்னு வைங்களேன். அதை பார்த்துட்டு நிறையா பேர் ஹெல்மெட் போட ஆரம்பிப்பாங்க. இந்த ஹெல்மெட் போடுறதுனால நிறையா உயிர் வந்து பாதுகாக்கப்படும். அந்த நிறையா உயிர் பாதுகாக்கப்படுறனால நிறையா குடும்பங்கள் வந்து சொர்க்கத்தில் கண்டினியூ ஆகும். ஸோ எனக்கு வேறு இன்னும் பெருசாக ஆசை இல்லைங்க. இந்த ஹெல்மெட் போடுறனால ஒரு உயிர் காக்கப்பட்டாங்க கூட, அதை வச்சு ஒரு குடும்பம் வந்து சொர்க்கத்தில் கன்னியூ ஆனால் போதும். அதை பார்த்துட்டு என் ஆன்மா அழகாக சாந்தி அடைஞ்சிடும். எனக்காக இந்த ஹெல்மெட்டு பண்ணுங்கள். ஹேஷ்டேக் சேவ் யூ பக்கத்தில் ஹெல்மெட், இதை மட்டும் செஞ்சால் போதும். செய்வீர்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் உதயாவோட ஆன்மா சொல்கிற மாதிரி நீங்களும்
ஹேஷ்டேக் சேவ் யூ பக்கத்தில் ஹெல்மெட் சிம்பிளை போட்டு நீங்களும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஹெல்மெட் போடுங்க, உங்கள் குடும்பத்தை அப்படியே சொர்க்கத்தில் ஜாலியாக கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுகிறேன். நன்றி, பாய் பாய்.